என்ன மாதிரி இப்போ கிளைமேட் ஆகுது தெரியும். 10:30 அம்மாட்ட வரேன்னு சொன்னாங்க. 10:30 முன்னே 9 தீபாவளி வாரால சந்திப்போடு சொன்னாங்க. இனி இவன் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருக்காரு. காஜல்டா கடும் காஜல் அழகு அண்ணன் பருத்துறதுலாருங்க எங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவர் அவ என்ன கண்டுபிடிக்கிறது வயசும் காட்டுது இல்லையே. உங்களோட ராசியின் படி என்ன காலம் ஃபுல்லாக நீங்கள் உழைச்சிதான் தின்ன வேண்டியது. உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாமானே இல்லை வாழ்க்கையில். கிட்டது நம்ப நட நம்பி நடவாயன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரியே இருந்து கொள்ளணும் வாழ்க்கையில். சரிதானே, கிட்டது பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கடைசி டைம்களில் கொஞ்சம் பயணங்களை குறைச்சிக்கொள்ளுங்க. ஒரு 40 போயிருந்த அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாசன். இல்லை அண்டை தனியன் என்று இன்ட்ரோ கொடுக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. அன்றைய தினம் வந்து எல்லாமே வந்து அவசர அவசரமான வேலையாக இருக்குது. அதாவது வந்து நேற்றைய தினம் வீடியோலாம் செஞ்சுட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து எதர்ச்சியாக ஒரு கோலண்டு வந்து கதைச்சிட்டு இருந்தார். கதைக்கும் போது வந்து திடீரென்ற மாதிரி ஒரு கோலண்டு வந்துச்சு. தம்பி, நான் நயனாதேவிலேருந்து கதைக்கிறேன், நான் சுவிஸ்லேருந்து வந்து நிற்கிறேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி சரியான மாதிரி ஆசையாக இருக்குன்னு சொல்லி. அப்போ சரி, நான் இப்போ எங்கே நிற்கிறீங்கன்றது நயனாதேவிலாம் நிற்கிறேன், நான் வந்து உங்களை நாளைய தினம் கட்டாயம் சந்திக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அண்ணா சொல்லியிருந்தார், சரி அண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பாரோம். உங்களுக்கு நயனாதேவி இருந்து யாழ்ப்பாணம் பாருறது உங்களுக்கு ஈஸி தானே, அப்போ யாழ்ப்பாணம் வந்து நம்ம சந்திக்கலாம்னு சொல்ல அவர் சொல்லியிருந்தார், இல்லை தம்பி நான் பிரச்சனை இல்லை, எனக்கு பரித்துறையிலையுமே ஒரு வேலை இருக்குது, அதால் நான் உங்களோட வீட்டையே வரணும்னு சொல்லி. ஆர்ப்பா அரே வந்துட்டாங்க அவளை. சரி ஓகே, அப்போ வரணுன்னு சொல்லி அப்போ அண்ணா சொல்லியிருந்தா சரி அண்ணா அப்போ ஒரு 10.5 உள்ள வாங்கணும்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து அண்ணா வந்து கொண்டிருக்கார், வந்து கொண்டு இப்போ நெல்லியல்ல நிற்கிறாராம். அப்போ அவர் வந்து அங்கேருந்து வந்தவர்ன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வாரணுன்னு சொல்லி இப்போ கோல் எடுத்திருந்தார். அதுக்கிடையில் இப்போ நாங்கள் வந்து அம்மாக்கிட்டையும் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் இப்போ வந்து அண்ணா வந்து குளிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கார், நான் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த நாட்களில் வந்து சரியான மாதிரி இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு வாரது வந்து மிகவும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அவங்கள வந்த ஒரு நாட்கள்லேயும் வந்து எங்களையும் சந்திக்கணும்னு சொன்னது வந்து இப்போ சொல்லிட்டு வாரது வந்து சரியான மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அவசர அவசரமாக இந்த சுவிஸ்லேருந்து வர அண்ணாவை சந்திச்சுட்டு நாங்கள் இப்போ அம்மாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது.
இப்போ வந்து அந்த அண்ணா வாரத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு. இப்போ வந்து அண்ணா அங்கே சாப்பிட்ருக்காரு, அண்ணா போய் பார்ப்போம் என்ன மாதிரி விளக்கம்னு சொல்லி. உண்மையிலே உண்மையிலே வந்து இந்த நாட்கள் வந்து ஒரு 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 மெஷின் மெஷின் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சாப்பிடாதாண்ணா. அண்ணா அங்கே இப்போ நெல்லியில் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கியோ கடவுளே. அப்போ அவர் வந்து இப்போ நயனாதியிலேருந்து வந்து இப்போ இங்கே வரக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வரணும்னு மட்டும் குளிச்சுட்டு இருக்காரான். இல்லை அங்கேருந்து வரக்குள்ள குளிக்காம வந்தார் வரியான அவசரத்தில் குளிச்சுட்டு வந்து இங்கே அப்போ ஒரு நாங்கள் கழுவி விடட்டும் முன்னு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கே குளிக்க அதுவும் சரி ஒன்றும் இல்லை. பஸ் ஸ்டாண்டை பார்க்க இது மோசமாக இல்லை இருக்கும். அதுதான் நான் இப்போ ஓட வழி விட்டேன். மற்ற உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு வாங்கலான்னு பார்த்தா நான் தோசை சாப்பிட்டு முடிஞ்சு அகல காணேன். இந்த ஆள் வந்துட்டு வெளிநாட்டை வாங்க வாங்க கூட வந்தார். அங்கிருந்தே கூட வந்தீங்களா இடையில இருந்தோ? அங்கே இருந்து லண்டன் இருந்து இடையில பிரிஞ்சிட்டேன். அங்கே இருந்து வேற குள்ள அந்த பிளைட்ல செட்டில் அண்ட் வந்து கூட அதான் விளக்கம். களை போட்டு வரஞ்சு ஆனா இந்த ஷார்ட் அடுவை எல்லாம் பார்த்தா மேலே லண்டன் அடுவைக்குள்ள தான் வருதா? இதுதானப்பா34 அங்க என்ன மாதிரி இப்போ கிளைமேட்? யாருக்கு தெரியும் என்னப்பா லண்டன்ல இருந்து வந்தாலும் இப்படி சொல்லல, யாருக்கு தெரியும்? அப்ப நீங்களும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்களோ? ஐயோ உங்களைதான் முக்கியம். நம்ம யாழ்ப்பாணம் போற அளவு கொஞ்சம் லேட்டா தான் போகுதுன்னா ப்ரெஷர் கூட போகும் உங்களுக்கு. ஓ இப்போ நான் போட்ட பிளான்லாம் பிள்ளைக்கு போடப்பா. 10:30 அம்மாட்ட வரேன்னு சொன்னாங்க. 10:30 முன்னே நயனா தீபாவளி வர ஆளை சந்திப்போடு சொன்னாங்க. இனி இவன் ஒரு ஆளை கூட்டிக்கணும் இருக்காருங்க. நாளைக்கு விழுக்குறதாப்பாண்டாப்பா சிஸ் அந்த எப்படி மனுஷன்டாப்பா கட்டாயம் போய் சந்திச்சே ஆகணும். அதுக்குள்ளே இங்கே தானாவுடைய கிண்டைக்கு அடிக்கலான்றதுங்க காய்ச்சிடாப்பா. அதுதான் சாவரம் கோல் அடிச்ச குரூப் கோல் ஒரு அண்ணனோட இல்லை உண்மை. ஏன் பேச ஏன் போய் ஏன் அப்படியே எல்லாம் வீடியோவில் காட்டுறா? நான் ஒன்று போய் சொல்கிறேன் இல்லையே. அப்புறம் இப்போ விடியோராக்காவது இந்த மண்ண ஆட்ட பிள்ளைண்ட ஏதோ ஒரு நிகழ்வுக்கு காசு வச்சு தரணும் பாங்கன்னு சொல்லி எல்லாம் சிக்கலா தான் இல்லை ஒன்றும் பிசை இருக்காது. முழுக்க அக்னியாரானு ஓ நான் நான் பேர் இப்போ பழுக்கிட்ட நிற்கிறேன். என்ன நான் பழுக்கிட்ட டைமுக்கு அவன் குளிச்சு முடிந்தா தெரிய போயிருக்கலாம். நான் பாரு பழுக்கிட்ட இல்லாண்டே நான் இதோட வரப்புறேன். இதோட சரத்தோட வரப்புறேன். நடக்கும் அதுதானோ. இப்போ ஆள் என்னண்டு போன எங்கே போனவர்? இவர் நான்டே காலையில் மீன் வாங்குற கண்டு வந்தவர். இப்போ கடற்கரை போனாங்க, மீன் ஒன்றுமே இல்லை. அப்படியே கூட்டிக்கொண்டு உங்களுக்கு பார்க்கணுமன்ற அப்படியே கூட்டிக்கொண்டு வரேன். எங்களை பார்த்தா சரியாக இருக்கணுமா? என்னத்துல போட்டார் இப்ப? இப்ப நான் இன்டர் கொடுத்து நீ இவ்வளவு ஓடுத்துட்டு கார் வந்து நீ அவரோடய வந்துடுங்க. நீ கார்ல வந்த நீ என்ன என்ன கார பெலனோ? நான் ஒழுங்கா கவனிக்கல. சுசுக்கி பெலனோண்டா? நீ இல்லையா பெலனோ? அப்படி கொஞ்சம்
இங்கடா இந்த அடிக்கு தானே. ஓமாண்ணா என்ன ஒரு மணிக்கு வாரியோல சி அத்தை ஒரு மணிக்கு மீட் பண்ண வர அண்ணா நான் பின்னே தான் போயிட்டேன். அவர் ரொம்ப வரேன் எப்படி வார் அவடம் உங்களை பாத்துருக்கேன் கும்பகர்ணன் சாதாரண ஆளுநர் எவ்வளவு பெரிய பலசாலின்னு தெரியுமே. அவரை உங்களோட புறகிரிய கொடுத்து வச்சுக்கோம். என்ன இப்ப கார் டிரைவிங் கார் வந்தவரா? டிரைவர் வந்தவரா? ஓகே. நீங்க லண்டன் தானே? லண்டன் தான். நீங்க லண்டனா? நீங்க ஓடுவீங்க அப்புறம் என்ன? மற்றது இப்படி தானே? என்னென்றால் இங்கே ரோட்ல கொஞ்சம் ஓடுறது கஷ்டம் தானே. அது உண்டு. இல்லை எங்களோட ரைனிங் குறுக்க மறுக்க எல்லாம் விழுந்து விட்டுருவாங்க ஆக்கள் வந்து. அது வடி உங்களுடைய சுத்திப்பில் போடுங்க. பஸ்ஸும் டிப்பர்காரனுக்கும் வழியாக போட்டு விடுங்க. அந்த போலீஸ் மறைக்கல போலீஸ் அவங்க மறைக்கணும். இல்லை முன்ன போலீஸை மறைக்கணும் போலீஸ்காரன். ஓ அதான் பிரச்சனை. உங்களை போன அந்த பேராம இருக்கோ வீடியோ கால் அடிக்கிறோம். இல்லை போன் அடிக்க தான் உங்களை வீடியோ எடுத்து அடிக்காம கிடக்கு. இங்கே போன் எடுத்துட்டு ஒரு மெசேஜ். எந்த நம்பருக்கு வருது மெசேஜ்? அண்ணைய பார்த்தா அவரு கோவக்காரன் மாதிரி கிடையாது. வீடியோ பார்க்க வடிக்கிறப்பீங்க. ஒரு புள்ளி ரெண்டு விற்க போனாங்க. ₹3,00,000 கடன் காசு கிணத்துக்கு 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 அதோட தான் உங்களுக்கு தெரியலாமா? பாக்கினா ஒரு அண்ணன் பருத்துலேருந்து அந்த மாதிரி வீடியோ கொடுத்து பாருங்க. அதுலேருந்து பார்க்க வரைக்கும் உங்களோட குடும்பம் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். உங்களோட குடும்பத்தை பார்க்க எங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுதான் சரி. அதுவும் குடும்பம் வேண்டாம், சின்ன குடும்பம் வேண்டாம், பரவாயில்லையா? ஆறு ஏழு பேர் இல்லையா? பெரிய குடும்பம் ஆத்தி. அதுதானே இப்போ நீங்கள் இன்னும் பெரிய குடும்பம் வேணும். அதுதானே அதுதான் நான் கட்டாக இருக்கிறேன். இன்னும் இப்போ நடிச்சிருக்கீங்க இந்த காய்ச்சல் சி காய்ச்சல் உண்மையாக காய்ச்சல் இல்லை 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 காயலை இப்போ வேண்டாம் ஓட்டம் போய்க்கு இல்லை வேண்டாம் ஓட்டம் இது உட்காய்ச்சல் போச்சு. பத்தரைக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து இங்கே இருந்து வர ரெண்டு பேர் சரியா? சுவிஸ்ல இருக்கிற 9வது எம்பி வரைஞ்சது நான் போவேன். உங்களை பார்க்க வந்தேன். சிவனண்ணா பிடிச்சி உங்களை எம்பி வரைச்சு? இப்போ அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ண வரைஞ்சி நான் சிவனண்ணா பார்க்க வந்து உங்களை பிட்டா பிடிக்கிறான்னு தான் வந்தேன். எம்பியை விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்துருக்கீங்களா? எம்பி ராசிச்சுன்னா எம்பியும் வரேன். ஆ எம்பி யார் எம்பி? டே எம்பி வேறு சின்ன ஆளுக்கு மயில கொடுக்குறியாடா? இப்போ வேறு எம்எல்ஏ கொடுக்கணும். ஆளே இப்போ எம்பி வேறு சின்ன மீட் பண்ணேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில். தெரியாமல் போச்சுடாப்பா. ஆனால் அதை விட்டு எங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களை அவங்களே சந்திக்கிற உங்களை சந்திக்கிற மாதிரி போன மாதிரி பண்ணுறீங்க. அப்படியே மீன் விஷயம் சுமன் அண்ணாவோட வந்து பிடிச்சி. அது சரி ஜெப்னால எங்கே எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வளம்புரியலி
விளம்பரம் பேசிட்டாரியா? சார் வச்சிருப்பாங்க இல்லை அம்மா என்ன தெரியும், ஓட்டுக்கு நாங்கள் ஓட்டு வந்தாங்க என்ன தெரியாது. அப்பப்போ லண்டன் திரும்ப பயணம் பத்தாம் இவனை எங்கே பிடிச்சிங்க? நீங்கள் ஆளுக்கு தான் அடிச்சு நம்பர், நீங்க அந்த 710 நம்பர் இந்த பேன் இதில் வச்சிருந்தேன் பேனருக்கு 1000 போட முடியல. உண்டு உண்டு வாட்ஸ்அப் நம்பர் உங்களை அடிச்சு சொன்னா அது தெரியாம எடுக்கணும் அவங்கள விருப்பம் இல்லையா எடுக்காம அது உங்களையெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து போடுறீங்க சில விஷயங்கள் ஒரு அப்பா பாத்தீங்களா? அப்பாவை பார்த்தாங்க கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன கண்டுபிடிக்கல அவரோட குரங்கு நோய் வந்து குரங்கம்மையோ குரங்கம்ம வந்து மனுஷருக்கு வராது எங்களுக்கு வராது எங்களுக்கு வராதுன்னு எப்படி ஒரு மெசேஜ் போடல எங்களுக்கு பார்க்கத்தான் சிமோலான மீடியம் உலகம்புள்ளா போக போகுது. நாங்கள் இப்போ விளக்கிட்டே இருந்தாங்க, இப்போ நீங்கள் வாரீங்கன்னா அப்புறம் டக்குனு ஸ்டோப் அடிச்சு நிற்கிறேன். இப்போ நீங்கள் போகணும்னா அடுத்த பயணம் வந்து நயனாதி வண்ணையை கொஞ்சம் டைமை கொடுக்கும். நான் போகணும் சூழல் காத்தான் எல்லா பக்கத்தையும் மட்டும் பெரிய செல்வந்த அப்பா
நாங்களும் பரவாயில்லை, அஞ்சரை மாசம் நிக்குது. அப்பாவோட இருக்கிறேன், அம்மா வரணுங்களா? நீங்க இந்த பதினஞ்சு அறையில இருந்தாங்க? நான் 24. அதான் கொஞ்சம் கிளவரம். அதான் அதான் ஏன்னா அதான் கொஞ்சம் கிளவரா இருக்கு. என்ன கிளவரன்ல கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டா இருக்கு. ஆக்டிவா ஆக்டிவிட்டா அக்டிவா கொஞ்சம் கிளேவர் கிளேவர் அதான் கொஞ்சம் கிளவனா இருக்கு. இவர் அப்படித்தான் சொன்னவன் கிளவனா இருக்கிறண்டு என்ன காரடா? செவன் சீட்டா? ஆ பெரிய அதுக்கு என்ன செய்யற? உங்களுக்காண்டி செத்தாலும் புண்ணியம் நினைக்க வேண்டியா? ஏன்னா நல்ல ஒரு மனுஷன் தானே, உண்மை தானே சொல்றேன். பாடி காய்கறியில் மயிலா குடிங்க, மயிலா குடி. தம்பியை கூப்பிட்டு வரமாட்டேன். தம்பி எங்க இருந்து வந்துக்க? இங்க மாமியின மகன். இதுதான் நல்லா கிடக்கணும், உண்மையாக நல்லா கிடக்கு. அந்த மாதிரி கிடக்கு வயசும் காட்டுது இல்லையே. எத்தனை சொன்னாங்க மதிங்க வயசு தான் மதிக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க மதிக்கிட்ட மதிக்கும் அம்மா சுண்டல ஆ கொஞ்சம் அங்கே வெள்ளையங்க வட்டி பார்க்குது. ஆ டாக்டர்கிட்ட போனால் பார்ப்பேதான் பின்னால் இதில் வச்சு பார்க்குறவங்க தான் நாங்களும் வயசை மதிக்க சொல்றீங்களா உங்களை வயசு மதிக்கிறேன். ஆனால் அவ்வளோ பெரிய அடிக்குமா இல்லை அதிர்ஷ்டம் அடிக்குமான்னு ஒரு கையை பார்த்து உங்களோட ராசின் படி என்ன காலம் ஃபுல்லாக நீங்கள் உழைச்சி தான் தின்ன வேண்டியது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்ட சாமானே இல்லை வாழ்க்கையில். ஒன்றும் இல்லை மற்ற உங்களோட சேர்க்கை முழுக்க புல ஓ மற்ற நீங்கள் தேடி போறீங்களோ இல்லை இல்லை நம்பி அவங்க கழுத்த இருக்கிறாங்கல்ல அதால ஒருத்தர் நம்பேங்க நம்ப நட நம்பி நடவாயன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரியே இருந்து கொள்ளணும் வாழ்க்கையில் சரிதானே. மற்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் ஆனால் நிலைக்காது, உங்களோட நல்ல மனசுக்கு அது நிலைக்காது. பிள்ளையா பிள்ளையா பிள்ளையாரோ முருகனோ யாரோ கூட உங்களோட நீங்க கும்புற சாமி உங்களோட கூடவே இருக்கு. ஓ நீங்க கும்புற சாமி உங்களோட கூடவே இருக்குதால பிரச்சனை ஒன்றும் இல்லை. மற்றது பயணங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க நீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கடைசி டைம்ல கொஞ்சம் பயணங்களை குறைச்சி கொள்ளுங்க. வீட்டும் வேலையுமா இருந்தா நல்லது. வார வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு தெரியல, காட்டுறா கடவுள் வந்து காட்டுறாரு, நியூஸ் வந்து காட்டுறாரு. அந்த நியூஸை வந்து அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க இந்த வருஷம் பயணத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ள வேணும். நேற்று அங்க பொருள் புடிச்சு அந்த கிழவன் காட்டிச்சேன் வயசு கேட்டு அப்புறம் தான் இல்ல ஒட்டு வயசு அப்பிடாயில்ல 88 அதே வயசு. அதுக்கான இப்போ உங்களுக்கு சொல்கிற சரியாக வருமுன்ற எனக்கு தெரியாது, இருந்தாலும் உட்கார் ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொன்ன மாட்டேங்கிறேன் சொல்லுங்க. அப்படியா? ஒரு 40 அப்படி
நேத்து பிறந்த நாளுக்கு ஒரு ஆள் வந்தது, அந்த நடப்பிச்சு கூட்டிக்கணும் வந்தோம் சரிதான். அப்ப அந்த மேடையில நிக்க நான் சொன்னேன், அந்த படுற பாட்டை பேர் ஹவிதாஸ். அவளுக்கு ஒரு 88 வயசு இருக்குமெண்டு. அப்போ நான் சொல்லி போட்டேன், எனக்கு மகன் காரண பேரை படிக்கிற கட்ட எத்தனை வயசு, நான் சொன்னால் 73. அப்போ நான் வாங்கிப்போம், என்னடா அப்போ உலகத்தில் பிள்ளையா சொல்லி போட்டேன். என்கிட்ட மகன் பேரை கேட்டேன், ஐயா உங்களோட அப்பாவுக்கு எத்தனை வயசு, அவர் சொன்னால் 88. சட்டி அவர் 2 வயசும் குறைய இல்லை, உங்கள் உண்மை 40 கிடையா? சந்தோஷமாக கிடையாப்பா எனக்கு கேட்கணும். இல்லை நான் நான் வந்து இப்போ உங்களுக்கு 78 பாருங்க, உங்களுக்கு குறையத்தானே வந்து உங்களை பார்க்க 78 தான் பாருங்க, உங்களை பார்க்க குறைய மாதிரி இருக்குது. ஆனால் நான் வயசு அடிக்கிறேன் சரியா இல்லை அடிக்கிறேன் அதெல்லாம் ஒரு அனுபவம் பண்ணு. ஆ நீங்கள் எதிர்பார்க்கல இல்லை கூட பிறந்த ஒன்று தானே குறிப்பு வந்து ஆக்கள் கூட பிறந்த டைம் வச்சு எழுதுற ஒன்று தானே. அப்போ வந்து அது எப்படின்னு சொன்னால் அது வந்து செலவில் மாறுபடலாம். இல்லை இல்லை நாங்கள் இப்போ கை வந்து கையை பிடிச்சாக்க நாங்கள் அந்த கை சொல்கிற மாதிரி தான் கதைப்போம். நாங்கள் வந்து இப்போ கையை விட்டால் நாங்கள் நோம்பலாக கையை பிடிச்சிட்டா வந்து அது கையை பிடிச்சோன்னே எங்களுக்கு அந்த 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 குரல் ஒன்று வார எங்களுக்கு குரல் ஒன்று வார. நாங்கள் உங்களை வந்து அந்த ஜாதகம் சொல்கிற குரல் ஒன்று வார சரியா? அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேணும், யாரையும் நம்பி நடக்க வேணும். மற்றது நீங்கள் நல்லா இருக்க வேணும்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பக்கம் இப்போதைக்கு வர வேணாம் சரியா? ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆ இது இப்படியே பார்த்துட்டு போங்க சரிதானே? இல்லை நீங்கள் இப்போ போன சொல்லிருந்தா இப்போ வர முடியும் எதுக்கெல்லாம் சொல்லியிருப்பீங்க கிடக்குது இல்ல 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 அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களோட மனசு வந்து அந்த ஓப்பனாக இருக்கிறதால அப்படியான ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. சத்தியம் வண்ணாட பேர் வந்து சுதர்சன். நீங்க உங்களோட முகத்தை காட்டுங்க அம்முருக்கா பாப்போம். ஞாபகம் போட்டோ மாத்திட்டோம் மகளா கூட அதான் அந்த ப்ரொஃபைல பாப்போம். உங்களோட முகத்தோருக்கா காட்டுவோம் முன்னாடி முகத்தை காட்ட சொல்லி கேட்கறேன். போடுங்க உங்களோட ப்ரொஃபைல பாப்போம். இப்போ போட்டோ மாற்றிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னு எஸ்கே பாருங்க ஆக்களை பார்த்தா தெரியும். அதோட கட்சி பண்ணுங்க, அதோட கூட ரெக்கார்டு எஸ்கே ப்ளாக்கோ அதுவும் இருக்குது. அதில் போட பயமாக உங்கள்கிட்ட காசு வரையும் கட்டணும் ஐயானா கப்பு கற்க இல்லையா? அப்போ கிடைக்கணும் இங்கே மெட்டேனண்டா அது நீங்கள் அழிச்சு போடுவோம் கோவத்தில். அப்படி எஸ்கே ப்ளாக்கோ எஸ்கே வியூ தான் போட்டு வியூவை தான் போட்டிருக்கேன். வியூ வந்து கோவத்தை அழிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, உங்களில் கோவிக்கே கூடாது. நாங்கள் வந்து பாவம் கோவிக்கல எடுக்கலைய மறுபடி ஒரு கலை ஒன்று கதைச்சிட்டு வச்சிருந்தாலும் குடிங்க ஓகே அப்படியும் வைக்கல. நீங்கள் உங்களோட நம்பருக்கு நான் அடிச்சு விடுறேன் சரியோ? இனி நான் ரெண்டு நம்பர் இல்லாட்டி நம்பர் இருந்தாரன் அப்பாட நம்பர் இல்லாட்டி நம்பர் இருந்தார் முழுப்பேட்டு நம்பர் இருந்தார் மற்ற இதில் பூராக்களை அட்டம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் எடுத்தா இல்லை. நீ வந்த மட்டும் ஒரேடியாக கொண்டு வரணும் நம்பரில் கிருஷ்ணா அடிச்சிங்க வர கிருஷ்ணா நீ வந்து அடிச்சு போட்டு ஒரு மிஸ் கால் அவங்க ஒரே பார்க்குறது ஒரே அந்த இதில் ஏதாவது எடுத்துருவேன் நம்பர். நாங்கள் என்ன புரோக்கரையும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு வரணும் நினைக்கிறது. அதால் இப்போ இந்த சாத்திரங்களை கொஞ்சம் நோம்பல அடிச்சு கொண்டு வரும் முதல் இல்லை. ஒவ்வொரு வருஷம் பாரணியல் சரியோ குத்துங்க இருக்கா? ஒவ்வொரு வருஷம் பாரணியல் வார வருஷம் வராங்க வார வருஷம் அந்த குட் நியூஸ் அரைஞ்சு கொண்டு வாங்க சரியோ?
கவிதாஸ் அண்ட் அமினி நம்பரோ அக்னிக்கு அமினி என்ற எழுதி மாறி அடிச்சிட முடியல நித்திரையில் அடிபட்டு உங்களோட மேலே நித்திரையில் அடி அழுமிட்டு ஜோதிஜி அப்புறம் சொறி போட்டு அக்னி என்று அடிச்சிக்கல அப்போ இலக்கியம் வந்துருவேன் மாறி அடிச்சிட கவலையாத்தான் கிடக்குது. கவிதாஸ் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தீங்களா? கவிதாஸ் கொஞ்சம் எனக்கு ஒரு மிஸ் கால் அடிக்கிறேன் உங்க நம்பர்ல சுசன் ஒரே ஒவ்வொரு நாளும் அடிப்பேன் உங்களுக்கு அதான் பார்த்து பார்த்து அடிப்பேன் ஆன்சர் பண்ண சுமந்தனாட்டே சொல்லுவேன் ஆனால் புறவேல் வாடியாகல வாடிக்கல இங்கே இப்போ நான் சேவன் ஏஜிக்கிறேன் சுசன் லண்டன் அதுதான் சுசன் லாண்டு கதைக்கிறேன் நீங்கள் ஆனால் போன் கதைக்க மாட்டீங்க ஐயோ கடவுளே நீங்கள் நீங்கள் நேரம் உயிரப்பா யாத்தே என்ன பஞ்சம் இல்லை ஒரு ஆளாக கிடக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மயிலோ கொண்டு வந்து தந்து விட்டேன் நான் சொன்ன பிளேண்டி கொடுப்பேன் பிளேண்டியாக குடிச்சிட்டு வந்தேன் பிளேண்டியை குடிச்சிட்டு வந்தேன் நாடா போதே அதிகம் அதுதான் போடக்கா ஐயோ நான் கூவ கொடுக்கலாம் வேலை செய்யாதான் இங்கே இங்கே வேலை செய்யாத போட்டு கொடுக்கும் இங்கே ஒவ்வொருக்குள்ளே அங்கே லண்டன்லேருந்து ஓடுறவனும் பெறாதே உங்களுக்கு போன பார்த்து முழுசி என்ன மாதிரி மூத்த கொஞ்சம் பழிப்பாக்கி விடலாம் அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு அது மட்டும் தான் செய்யலாம் காசகி சத்தரிக்கா விக்க கொண்டு போட்டுருவோம் மண்டையில நீங்க சும்மா வரும் பாயாத்தான் உண்மையா
சரி பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை சந்திக்க வந்த பெரிய விஷயமே அதுவே பெரிய சந்தோஷம். இவ்வளோ ஒரு டைமுக்குள்ளே வந்து எடுத்து நின்று எங்கூட நின்று கதை நான் பிளான் போட்டேன்னா நீங்கள் ஃபோன் எடுக்கல தான் பிரச்சனை. அக்கினிக்கு பெரிய இந்த பெரிய என்னோட ரெண்டு மடங்கு டீ சார் உங்களோட கவிதாசின் ஃபோன் தான் இருக்கு. ஆள் அந்த வீடியோ பார்க்காம வரைக்கும் பார்க்காத வரைக்கும் ஃபோன் மற்றது நாங்கள் இப்போ வெளியாக்கலண்டா உங்கள் உதுவல் எல்லாம் கையில் பார்த்து சொல்ல காய்ச்சல் வாங்குற இப்போ வெளிநாட்டுக்காரர் புரியுதா எனக்குள்ள நீங்கள் பொய்யனே இப்போ அங்கே வார விஷயம் நடக்கவே இல்லையோ ஜாமான தெரியும் நடந்தா உங்களுக்கு நடந்தாங்க அடிக்கும் உங்களுக்கு தான் சொல்லுவ நடந்தா அடிக்கும் உங்களோட நேரம் வந்து அடிக்கும் இல்லை எனக்கு நேரம் வந்து அடிக்கும் நான் இன்ட்ரியா போக வேண்டாம்ப்பா நீங்கள் நல்லாலும் அவட படுத்து அல்லாட்டி நீங்கள் உதவி செய்ய போறீங்களோ அதை தெரியக்கூடாது நினைக்கிறது உங்களுக்கு தான் கல்யாணம் கிடைக்கும் என்ன கலி என்ன என்ன கலியாக பேச முடியும் என்ன கலியாம பேச வச்சிங்கன்னா அப்புறம் உங்களை விட மாட்டாள் பொம்பளை விட்டுக்கார் நல்லா இருந்த என் குழந்தை குழச்சி போட்டேன் பேச போறீங்க வார வருஷம் பார்ப்போம் மணிநாடு இருக்கிறாங்களும் நேற்று அடுப்பாங்க விவரம் அதுதான் அண்ணா நாங்களும் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் இருக்க சமம் தானே வெளிநாட்டு லைஃப் தானே போட்டிருக்க டிஷர்ட் எல்லாமே வெளிநாட்டு டிஷர்ட் தானே இங்கே லண்டன் இது இது டிஷர்ட் வந்து லண்டன் சேலம் வந்து கெஞ்சா எல்லாம் வெளிநாட்டு சாமான் தானே இந்த அவங்க பஜ்ஜிக்க ஃபோன் வந்து என்ன வெளிநாட்டு பார்க்க நாங்க ஊர்ல ராஜா மாதிரி என்ன தலையில குத்துப்படுவாங்க என்ன சொல்லுவாங்க அண்ணன் கொஞ்சம் வீடியோ பிடிச்சதுக்கு கொஞ்சம் மால் குழம்பு கட் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஏதோ கதையோன்னு இருக்கு போல இந்த பாருங்க அப்படி போலாங்க நான் இன்னைக்கு தான் சொல்ல மனசுக்கு தெரியாம இது உதவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு தரப்புறாக இருக்காது அந்த அப்போ உங்களுக்கு எந்த புரியும் கட் பண்ணா போல நீங்கள் நான் சொன்னேன் அவ்வளவும் விஷயம்தான் நீங்கள் இப்படி சொன்ன விட நான் தந்தாலும் நீங்கள் வேண்டிய போகிறீங்க கிருஷ்ணான்னு சொல்லுவோம் அப்படி சொல்லுவா அது இன்னும் நல்ல மைண்டில் வர மாட்டேன் மறந்து உங்களை எடுத்து வச்சிருக்க மாதிரி
எடுத்து காட்டுறோம் முதலாவதா நீங்கள் கொஞ்சம் மேலே ஓட்டிக்கிறவங்களுக்கு இல்லை மேலான் போகணும் வேண்டாம் அது 2022 பார்த்துருப்பேன் மூணு நாள் வேணும் போல ஆனால் அப்படியும் தட்டி கொண்டு போகிற போக்க பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் முடி இருக்கும் போல அது பார்த்தீங்கன்னா மயங்கிருவீங்க ஓ அத்தே அது இங்கே இருந்தேன் நாங்கள் ராஜபோ வாழ்க்கை நான் உங்களை வாழ்க்கை சரி அஞ்சில் வரைக்கும் டேக்கா சும்மா எப்படியும் பின்னுக்கு போய் தான் இருப்பீர் நான் சின்ன வயசுல வாழணும் சே ஆனால் உண்மையா வயசு மதிச்சு எனக்கு எனக்கே ஒரு சந்தோஷமாக கிடக்கப்பா என்ன ஒன்றும் கூட குறையில என்ன இல்லைங்க அடிக்கிறீங்க ஆனால் உங்களை பார்க்கனே சிரிப்பு சிரிப்பா சந்தோஷமான மூவம் தெரியுமா உங்களுக்கு உண்மையா நல்ல மூராசியன் நெல்லியடி பஸ் ஸ்டாண்டுக்குதான் நோய் வந்தாக்கள் மேல மரஸ்மஸ் நோய் வந்தாகல ஆள் தட்டி விட்டுட்டு மெலிவா இருந்ததுங்க ரொம்ப 22 இல்லையா வெண்ணி பக்கம் எடுத்தேன் சரி சரி இந்த இதுக்குள்ளங்க எடுத்தேன் பாடிக்கு அதனால பாடிக்கு செய்கிற நேசில் பிள்ளையா புரிஞ்சு சொல்கிறாங்க மனசில் ஒன்றும் பச்சு காய்க்கிறேன் மதியம் சாப்பிட்டு போறீங்க சமைக்கணும் வந்த மாதிரி சமையல் வாங்க வீட்டை சாப்பிடும் என்ன மீன் கலையும் அந்த காய்கறோட கூட மீன் இருக்கு அப்போ வாங்க நாங்கள் ரசம் போவோம் ரசம் போவோம் உங்களோட மாதிரி ஆனா மெல்லியாக்கள் கூட சாப்பிடுவான் சொல்றாங்க ஒவ்வொரு மாசம் குடிச்சிட்டு அதான் சொல்றேன் இந்த பானியை குடிச்சு
அல்லாடி அந்த பிரிச்சு கலக்க புதுசா கொண்டா அடே ஆளு குடுத்து என்னடா ஒவ்வொரு நாளும் பிடிக்க ஒரு பிளான் போட்டு தான் எங்களுக்கு மிக விரும்பி முத்து மாரியம்மன் கோயில் வரோடுதுற இப்போ கொடுக்கக்கூடாதா இப்போ கொடுத்தா எல்லாம் குழம்பி போகும் இருக்கு எல்லாம் ஆளுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா ஆள் தான் கொஞ்சம் உஷார் இது உஷார் மருந்து இல்லை இது ஞாபக சக்தியை உண்டு பண்ணுறது ஆளுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கூட சாச்சரை கொண்டு வர மற்ற இந்த அந்த போனதில் விட்டுட்டு வர போனை விட்டுட்டு வர மற்ற விவரியை எப்படி ஏற்றுச்சுன்னா அதெல்லாம் செய்யறேன் அதான் பேர் அதை செய்யணும் ஆள் மட்டும் கொஞ்சம் அண்ணா வரைக்கும் சொன்ன ஒரு ஆள் ஒன்று பேசுறேன்னா எப்படி இருக்கா எல்லாம் வருவாங்க தெரியுமோ உண்மையிலே அந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க சோபா உங்களுக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா எனக்கு என்ன சபியா இருக்கு சொல்லுங்க இப்ப உங்களை பார்த்தா பொம்பளை பிள்ளைய திரும்ப பொம்பளை பிள்ளைகள் கூட ஒரு அளவான வயதுக்காரர் தான் விரும்புறாள் தெரியுமா குடும்பத்தையும் மறுபடியும் எங்களை தேடி வர உறவுகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லு நன்றி.